தமிழ்நாட்டில் உள்ள அரசு பொறியியல் கலை அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை படிப்புகளில் சேர்வதற்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். இதுவரை 400,000+ மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்துள்ள நிலையில் பொறியியல் படிப்புகளுக்கு மட்டும் விண்ணப்ப கட்டணம் சான்றிதழ் பதிவேற்றம் செய்வதற்கு வரும் சனிக்கிழமை வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பிஆர் படிப்புகளுக்கு நாட்டா தேர்வு முடிவுகள் வெளியாகும் வரை விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் 75வது சுதந்திர அமிர்த பெருவிழாவின் கொண்டாட்டத்தை முன்னிட்டு லடாக் பகுதியில் இந்தோ திபெத் எல்லை காவல்படையினர் தேசிய கொடியை பறக்கவிட்டனர். தேசிய கொடியை கைகளில் ஏந்தியபடி 12,000 உயரம் கொண்ட மலை உச்சியில் இந்தோ திபெத் எல்லை காவல்படையினர் மூவர்ண கொடியை பறக்கவிட்டனர். மேலும் நாட்டு மக்கள் அனைவரும் ஆகஸ்ட் 13 முதல் 15 வரை தங்களது இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்றுமாறு கேட்டுக் கொண்டனர். சூரிய மின்சக்தி உபகரணங்கள் தயாரிப்பு குறித்து பயிற்சி அளிக்கும் சூரிய மித்ரா திட்டத்தின் கீழ் நாட்டில் இதுவரை 26,967 பேர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் குர்காமில் உள்ள தேசிய சூரிய மின்சக்தி நிறுவனத்தின் மூலம் சூரிய மித்ரா திட்டத்தின் கீழ் இதுவரை 51,331 பேருக்கு சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிப்பு, அதற்கான உபகரணங்கள் தயாரித்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.